கமண்டமணி செந்தில் காமெடி ஒன்று இருக்குங்க. இந்த கொட்டாம்பட்டிக்கார் ஒருத்தர் வருவார், அதான் வந்து ஒரு அரிசி போட்டால் ஒரு நெல் போட்டால் எத்தனை அரிசி வரும், ஒரு அரிசி வரும், ரெண்டு நெல் போட்டால் ரெண்டு அரிசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க இல்லைங்க. சரியா, நீ எப்போ நெல் மூட்டை கொண்டு வரேன்னு உனித்தே நிலம் பார்த்துட்ருக்குற வாங்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மண்புழுனா என்ன, மண்புழு உரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க. அது ஏன் முக்கியமாக அதை பற்றி சொல்கிறோம்னா, அதாவது வந்து எல்லாமே மலட்டு நிலங்கள் ஆகிடுதுங்க. அதாவது நம்ம மனுஷனுக்கு தான் இப்போ குழந்தை பிறக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறையா தாவரங்கள் பூத்து காய்க்கிறது இல்லை. இப்போ வந்து விஜயா செல்வராஜக்கா நேற்று சொன்னாங்க, தம்பி நம்மக்கிட்டேயே இருந்த சுரக்காய் அது, நானே விதையெடுத்து விதையெடுத்து போட்டாதே இருந்தேன், இப்போ வந்து காய்க்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. அது காய்க்காமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து நிலம் மலடாகி போச்சுங்க. அது மட்டும் இல்லை, நல்லா காய்ச்சிட்டு இருந்த மாமரம் காய்க்கலைங்கிறாங்க, தென்னை மரத்தில் காப்பு கம்மியாகிடுதுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஹைபிரிட் கத்திரிக்காயும் மிளகாயும் தேனுங்க பொள்ளாச்சியில் வாங்கி நட்டுவிட்டு செடி இத்தனை உயராகி காயே பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன்னா அளவு கடந்த ரசாயன உரங்களை கொட்டி மண் செத்து போச்சுங்க. இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், மண் முடிஞ்சது மண் முடிஞ்சதுன்னு. மண் வந்து முடிஞ்சு போச்சு, மண் மலடாயாச்சுன்னா மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் மலடாகி போகுங்க. அந்த அதை வந்து எப்படி மீட்டு கொண்டு வர்றது, டக்குன்னு இப்போ கொண்டு போய் ஒரு செடி வைக்கிறோம், காய்கறி செடி வைக்கிறோம், பழச்செடிகள்லாம் வைக்கிறோம், அது வளரவே மாட்டேங்குது. ஏன்னா மண்ணில் உயிர் இல்லைங்க. அதை இன்ஸ்டண்ட்டாக எப்படி வளர வைக்கிறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி சீக்கிரமாக வந்து வளமாக மாற்றுறதுன்னா, அதுக்கு மண்புழு உரத்தை தவிர வேறு வழியே இல்லை. நண்பர் ராக்கியப்பன் திருப்பூரில் இருக்கிறாருங்க, அவர் வந்து சித்த மருத்துவர். அவங்கெல்லாம் நம்மளுக்கு 25 ஆண்டு கால நட்புங்க. அவருக்கெல்லாம் இப்போ 50 வயசாகிடுது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து அவங்கெல்லாம் தெரியுமுங்க. அவர் தான் அடிக்கடி சொல்லுவாருங்க, அதாவது வந்து மண்புழு இல்லாத நிலத்தில் விவசாயம் பண்ணி எதை தங்கத்தீவே விளைய வச்சு சாப்பிட்டாலுமே வந்து அது வந்து பாய்சனாகத்தான் ஆகு அப்படின்னு சொல்லுவாருங்க. ஏன்னா மண்புழு பூரா நாம் தான் கொண்டு ஓட்டம் இல்லை, உனி போய் வந்து அந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வருது அப்படின்னா வரத்தான் செய்யு. அதில் வந்து பூநாகம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குதுங்க சித்த மருத்துவத்தில். அந்த பூநாகம் வந்து மண்புழுவிலேயே தான் செய்வாங்க, மண்புழுவே எடுத்து மருந்தாக செய்கிறதுக்கு பேர் தான் பூநாகம். அது வந்து ஏறத்தாழ ஒரு 300 விதமான நோய்களுக்கும் மருந்துன்னு சொல்லப்படுதுங்க பூநாகம். அப்போ மண்புழுவினுடைய பவர் பார்த்துக்குங்க எப்படின்னு. இந்த மண்புழு உரம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க, இவங்களும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நிறையா பேர் நம்மக்கிட்ட மண்புழு உரம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, செடிகளை நல்லா வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. அது வராதுக்கு காரணம் மண்ணில் ஒன்றுமே இல்லைங்க, மண், தண்ணி, காற்று மூணு உயிர் விட்டுடுதுங்க. இங்கே மேலே பிராணசக்தியும் போயிடுது, கீழே நீர் தண்ணியெல்லாம் கெட்டும் போச்சு, மண்ணுலேயுமே ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து எப்படி வளரு, அடுத்த தலைமுறைக்கு எதை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறி. மலட்டு மண்ணை கொடுத்துட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுறதுங்க, பைபாஸ் ரோட்டில் மெயின் ரோட்டில் சைட் இருந்து என்ன பண்ணுறதுங்க, அதை வச்சுட்டா சாப்பிட முடியும். அது ஒன்றும் யாருக்குமே சரியான புரிதலே வரல. இதை கிட்ட காமிக்கிறது நல்ல தரமான மண்புழு உரமுங்க வச்சுருக்கிறாங்க. நல்லா மக்கி இதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே இதை தயார் பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு வேணா சொல்லுங்கள், கீழே வர நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, அனுப்பிச்சுட்றேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபோன் எடுத்து பேச முடியறதில்ல. நல்ல தரமான மண்புழு உரம் நீங்களும், அதாவது மண்புழு உரத்தை போடாமல் இன்றைக்கி மண்ணை மீட்டு கொண்டு வர்றது சடனாக முடியவே முடியாதுங்க. சனப்பு போடுற, தக்கப்பூண்டு போடுற எல்லாமே கரெக்டாக, சனப்பு தக்கப்பூண்டெல்லாம் நல்லா உரந்தேருங்க. ஆனால் அது எப்போ மண்ணில் வந்து மண்புழு உருவாகி எல்லாம் வர்றது, ஏன்னா அளவு கடந்த களைக்கொல்லி, அளவு கடந்த யூரியா எல்லாத்தையும் போட்டு மண் வந்து ரொம்ப வந்து யூரியா, கெமிக்கல் ஃபெர்டிலைசரு, களைக்கொல்லி எல்லாம் அடித்து மண் வந்து ஜீரோவில் இருக்குதுங்க, மைனஸில் போயிடுது. மைனஸ்னால் ஒன்றுமே இல்லை. அதாவது கொஞ்ச நாளில் இதை முந்தியிருந்தே சொல்லிகிட்ருப்பணுங்க, அதாவது வந்து எல்லாத்தையுமே மண் வந்து சாப்பிட்ரு, அதாவது மக்க வச்சிருமுங்க. விதைகள் மட்டும் மக்காது, ஏன்னா விதைகள் வந்து உயிரோடு இருக்கிறதுனால விதைகள் வந்து மண் திங்காதுங்க. ஆனால் போகிற போக்கில் ஒன்று கொஞ்ச நாளில் விதை போட்டோம்னா விதை முளைக்காது, விதையவே வந்து மண் தின்று, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு மண் போயிட்டுருக்குதுங்க. மண்ணே வந்து கெமிக்கல் கண்டென்ட்டாக மாறிடுது டோட்டலாக. அதனால் வந்து மண்ணை இன்ஸ்டண்ட்டாக நம்மக்கிட்ட செடி வாங்கிட்டு போய் வச்சு நீங்கள் எப்போ சனப்பு தக்கப்பூண்டெல்லாம் விதைச்சி அதை மடக்கி உழுது, பூமி வளமாகி மரம் வச்சு அது எப்போ காய்க்கிறது. இந்த ஒரு படத்தில்
கமண்டமணி செந்தில் காமெடி ஒன்று இருக்குங்க. இந்த கொட்டாம்பட்டிக்கார் ஒருத்தர் வருவார், அதை வந்து ஒரு அரிசி போட்டால் ஒரு நெல் போட்டால் எத்தனை அரிசி வரும், ஒரு அரிசி வரும், ரெண்டு நெல் போட்டால் ரெண்டு அரிசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க இல்லைங்க. சரியா, நீ எப்போ நெல் மூட்டை கொண்டு வரேன்னு உனித்தான் நிலம் பார்த்துட்டுருக்குற வாங்கோன்னு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த சனப்பு தக்க பூண்டெல்லாம் போட்டு எப்போ வர்றதுங்க, அதனால் வைக்கிற செடிக்கு மண்புழு உரத்தையுமே வேப்ப முன்னாக்கும் லைட்டாக போட்டு விட்டிங்கன்னாவே போதுமுங்க. அதே வந்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் மரங்களை வச்சு கொண்டாந்துட்டோம்னால அந்த சூழல் மாறிடு, அந்த உயிர் சூழல் மாறினாலே மண் வந்து உயிர்ப்பாயிருமுங்க. இதில் வந்து சளிச்செடுத்து உள்ளே வச்சுருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரூமில் கொட்டி வச்சுருக்குதுங்க. மண்புழு உரத்தை நல்லா ஜலிச்சு கல் மண் இந்த தூசு துப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஜலிச்சு இது ரூமுக்குள்ளே கொட்டி வச்சுருக்குது. ஏன்னா வந்து இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த லேசாக இப்போ அதை இருந்துகிட்டே இருந்தால் தான் மண்புழு உரத்தில் வந்து அந்த நுண்ணுயிர்கள் அப்படியே இருக்குமுங்க. நிறையா பேர் சளிச்சு வெயிலில் கொட்டிடுறீங்க, அதுமே அப்படி கொட்டக்கூடாது. இல்லை அவனவங்களே வந்து சொந்த யூஸுக்கு தயாரிக்கிறீங்கன்னா ஜலிக்கவே தேவையில்லை, வலிச்சு அப்படியே காட்டுக்குள்ளே கொட்டிடலாம். நீங்கள் இந்த மாதிரி விற்பனைக்குன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த ஈரப்பதம் இந்த ஈரப்பதத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சொத சொதனமும் ஈரம் இருந்துருக்கூடாது. இந்த ஈரம் வந்து லேசாக அந்த பதம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்படித்தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்ல தரமான மண்புழு உரமாக தான் இருக்குது. நீங்கள் செடியெல்லாம் வைக்கும்போது இதை ஒவ்வொரு கிலோ போட்டு வச்சு விட்றல, போட்டு வச்சு விட்டால் டக்குன்னு பிடிக்குமுங்க. ஏன்னா நம்ம வந்து சாணியாக போட்டாலுமே அதில் வந்து நுண்ணீர்கள் உருவாகி மண்புழு உருவாகி அதை மண்புழு சாப்பிட்டு அந்த மண்புழுனுடைய எச்சத்தை தாவரங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அப்போ அதெல்லாம் வந்து 3 to 6 months ப்ராசஸ் ஆகிருமுங்க. இந்த குழி எடுத்து ஆற போடுறது அப்படிங்கிற கான்செப்டே வந்து அதுதான். குழியை எடுத்து அதில் வந்து எருவை போட்டு தண்ணி விட்டு ஆற போடணும், அப்போது நுண்ணுயிர்கள் உருவாயிருமுங்க. இதை வந்து இந்த குழி எடுத்து ஆற போடுறதுல இருக்கிற விஷயத்தை சொல்லிடணுங்க. எதுக்கு வந்து இப்போ தென்னம்புள்ள வைக்கிறதுக்கோ மரக்கன்னுகை வைக்கிறதுக்கோ குழி எடுத்து ஆறு விடணும் அப்படின்னா, குழி எடுத்துகிட்டு 2 செட்டு எருவை கொட்டி அதில் வந்து தண்ணி விடணுமுங்க. ஆறு விடுறது அப்படிங்கிறது வந்து அங்கே நுண்ணுயிரை உருவாக்குறது. கீழே வந்து எந்த உயிரினமும் இருக்காது இல்லைங்க, ஒரு 2 to 3 feet கீழே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழி எடுத்துகிட்டு உடனே செடியை வச்சு மண்புழு உரத்தை போட்டுருங்க. அதை ஆற வச்ச மாதிரி தான், அங்கே உயிர்கள் உருவாகணும், அதுக்கு தான் ஆற போடுறதுங்கிற கான்செப்டுங்க. அதாவது மண்புழு இல்லாத நிலங்களில் எதை விளைய தங்கத்தை தங்கமே தங்கப்புஷ்பமே அதில் உருவாக்கி சாப்பிட்டாலும் அது வேலை செய்யாதுன்னா, மண்புழு இல்லாத நிலங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்ட நிலமாக தான் இருக்குங்க. அப்புறம் அது எப்படி வேலை செய்யுங்க? எந்த பாய்சனையுமே நம்ம உடம்பு வந்து ஜீர்ணிக்காது. அப்போ அது நோயாக மாறு, கழிவாக தேங்கி நோயாக மாறு. இங்கே நல்லா அருமையாக மண்புழு உரம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மறுபடியும் இதை காட்டுக்கார்த்தி நீங்களே பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த மண்புழுனுடைய எச்சமாகவே தான் இருக்குது. இது நாட்டு மண்புழு, நீங்களும் செஞ்சு போடுங்க. ஏன்னா நிறையா பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போடுறோம். செடி வளர மாட்டேங்குது, காய்க்க மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குதுன்னு. மண்புழு உரம் ஒரு 1.5 kilos போட்டால் போதுங்க, ஃபுல்லாக வேலை செய்யும். கீழே எருவு போட்டு மேலே மண்புழு உரம் போட்டால் அப்படியே வந்து அதில் நிறைய நுண்ணுயிர்கள் உருவாயிருமுங்க. மண்புழு உரம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.